அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம அன்றாட உணவில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய கடுகின் மருத்துவ பயன்களை பற்றி தான் நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு பொதுவாக காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது தான். கடுகு குன்மம், வாத நோய் ஆகியவைகளை உடனடியாக குணமாக்கக்கூடியது. ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும், வாந்தி உண்டாக்கும், சிறுநீர் பெருக்கும், விஷத்தை முறிக்கக்கூடியது அப்படின்ட்டு பல வகையான மருத்துவ குணங்களை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடியது தான் கடுகு. கடுகு பாக்டீரியாக்களை போன்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய மருத்துவ குணம் உடையது. அதனால தான் கடுகை ஊறுகாய், தொக்கு போன்றவற்றிலும் சேர்க்கிறாங்க. இதனால் இவை கெட்டு போகாமலும் பாதுகாக்கப்படக்கூடியது. கடுகு எண்ணெய் நொடியும் விறுவிறுப்பும் கொண்டதாகக்கூடியது. தோல் நோய்களை உடனடியாக குணமாக்கும். பொதுவாக கடுகு அப்படின்னு சொன்னால் கடுகில் செடி இருந்தாலும் பெறப்படக்கூடிய விதைகளை குறிக்கக்கூடியது தான் கடுகு. கடுகு ஓராண்டு மட்டுமே உயிர் வாழக்கூடிய செடி வகையை சேர்ந்த தாவரம். இந்த கடுகு செடி 1 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய தன்மை கொண்டது. பூக்கள் நுனியில் கொத்து கொத்தாக அமைந்ததுவே. மஞ்சள் நிறமாக விதைகளும் கடுகு அப்படின்னு சொல்லக்கூடியது. வெள்ளை கடுகு மற்றும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய கடுகு அப்படின்ட்டு 2 வகைகளில் கடுகுகள் இருக்குது. கடுகில் இருந்து பெறப்படக்கூடிய கடுகு எண்ணெய் அப்படின்னே சொல்லலாம். கடுகு பெருமளவில் உணவு மற்றும் மருத்துவ உபயோகங்களுக்கும் பயிர் செய்யப்படக்கூடியது தான். தமிழகத்தில் பெரும்பாலும் துணை பயிராகவும் தரசு நிலங்களிலும் சமவெளி பகுதிகளிலும் கூட தாமாகவே வளரக்கூடியது தான் கடுகு. சமையல் கடுகு அப்படின்னு சொன்னால், அதாவது மளிகை கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, நம் அனைவருக்கும் நன்கு பழக்கமானது அப்படின்னே சொல்லலாம். கடுகு எண்ணெய் மற்றும் வெள்ளை கடுகு ஆகியவை நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கக்கூடும். தேவையான அளவு கடுகை தேனுடன் சேர்த்து அரைத்து பசையாக செய்து கட்டிகள் மீது பூசி வந்தால் கட்டிகள் உடனடியாக உடைந்துவிடும். கிரந்தை புண் தோல் நோய்களை குணமாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், கடுகு எண்ணெய் பாதிக்கப்பட்ட இடத்தில் பூசி வந்தால் உடனடியாக குணமாகும். 1 தேக்கரண்டி அளவு கடுகை தண்ணீரில் சேர்த்து அரைத்து குடித்தா, அதாவது வாந்தி உண்டாகும், குடிபோதையும் மாறும். வெள்ளை கடுகு காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவை தான். அதே போல் இந்த கருப்பு கடுகுமே காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது தான். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்கக்கூடியது தான் வெள்ளை கடுகு. முடக்குவாத நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை கடுகு பூச்சிக்கடி விஷத்தை குறைக்கக்கூடியது. விஷத்தை உட்கொண்டவர்களுக்கும் கூட வெள்ளை கடுகை தண்ணீரில் ஊற வைத்தும் நெல்லிக்காய் அளவு அரைத்து கொடுத்து வந்தால் குமட்டல் இன்றி வாந்தியை உண்டாக்கி நச்சை வெளியேற்றக்கூடிய அற்புத மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த வெள்ளை கடுகு. வெள்ளை கடுகை அரைத்து பருத்தி துணியில் தடவி கீழ் வாயு இரத்தக்கட்டு இருக்கக்கூடிய இடங்களில் பற்றாக போற்று வந்தால் அவை உடனடியாக குணமாகும். 1/4 தேக்கரண்டி அளவு வெள்ளை கடுகு தூளாக்கி தேனில் குளித்து சாப்பிட்டு வந்தால் இறைப்பு, இருமல், சுவாச நோய்களும் உடனடியாக நீங்கும். பொதுவாக வெள்ளை கடுகு மற்றும் கருப்பு கடுகு இரண்டிலேயுமே காரம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது கட்டாயம் நமக்கு தேவையான நல்ல பலனை அளிக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். கடுகு சிறந்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அதே போல தான் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியது தான் கடுகு. திரிகடுகம் அப்படின்னும் 3 மருத்துவ பொருட்களில் முதலிடம் கடுகிற்கு இருக்குது. அதனால தான் எல்லா குழம்புகளிலுமே கடுகை தாளிக்க சேர்க்கிறாங்க. கோடை காலங்களில் உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் கடுகை அரைத்து பூசப்படுவது ரொம்பவே நல்லது. கடுகு விதைகளை உடலுக்கு அவசியமான எண்ணெய், சத்து மற்றும் போன்ற சத்துக்களை அதிகமாக கொடுக்குது. சினி கிரீன், மைரோசின், எரிசிக், ஈகோ செனேக், ஆலிக்,
பால் மிதிக் போன்ற அத்தியாவசிய அமிலங்களும் இந்த கடுகில் அதிகமாக நிறைந்திருக்குது. அதனால் நாம் கோடை காலங்களில் கூட உடலில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு கடுகை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. கடுகு அதிக கலோரி ஆற்றல் தரக்கூடியது தான். 100 கிராம் கடுகில் 508 கலோரிகள் ஆற்றல் கிடைக்கக்கூடும். எளிதில் வளர்ச்சிதை மாற்றம் அடையக்கூடிய நார்ச்சத்தும் இதில் இருக்குது. கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஆற்றலும் கடுகிற்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்லாமல் நியாசின், தயமின், ரிஃபோப்ளேவின் மற்றும் பைரிடாக்சின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்லாமல் நொதிகளின் செயல்பாடு, நரம்பு மண்டல செயல்பாடு மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தில் இவையினுடைய பங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நியாசின் அதாவது வைட்டமின் B3 இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை கட்டுக்குள்ள வைக்கக்கூடியது. கால்சியம், மாங்கனீசு, தாமிரம், இரும்பு, செலினியம், துத்தநாகம் போன்ற தாது உப்புக்களும் கடுகில் அதிகமாகவே இருக்குது. கால்சியம் எலும்புகளின் உறுதிக்கும், தாரமின் இரத்தம் சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும், இரும்பு செல்களின் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இரத்த அணுக்கள் உற்பத்தியிலையும் பங்கேற்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் கடுகு ஒரு முக்கிய அம்சமாக இருந்து வருது. இருமலை கட்டுப்படுத்தக்கூடியதும் கடுகு தான். விசத்தை முறிக்க வல்லது. ஜீரண கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது. ஒற்றை தலைவலியை போக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னால் கடுகுக்கு அதிகமாகவே இருக்குது. விக்கலை கட்டுப்படுத்தக்கூடியது. இரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதுமாக கடுகு இருக்கு. சமையலுக்கு மிகவும் முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் கடுகு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு நன்மைகளை கொண்ட கடுகு உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய தன்மை உடையது. பசியையும் தூண்டக்கூடிய அற்புத பணியை செய்யக்கூடியது அப்படின்னே நாம் சொல்லலாம். பொதுவாக மனத்துக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய கடுகை பயன்படுத்தினா இருமலுக்கான மருந்தும் தயாரிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சிறிது தேன் ஊற்றி இதனோடு லேசாக வறுத்து பொடி செய்த கடுகை சேர்த்து சூடுபடுத்தி இலக்கிய பதத்தில் வரும். இது அறிவுடன் சுண்டக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டா இருமல் கட்டுக்குள் வரும். இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அற்புத பணியை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் கடுகு அப்படின்னே நாம் சொல்லலாம். கடுகை பயன்படுத்தி தொடர் விக்கலுக்கான மேல் பூச்சி மருந்தும் தயாரிக்கலாம். கடுகு பொடியில் நீர் விட்டு குளித்து அதை மெல்லிய துணியில் வைத்து தொண்டைக்கு பக்கத்தில் வைத்தா விக்கல் சரியாகும். மஞ்சள் நிற பூக்களை உடைய கடுகு செடியை எளிதாக பயிர் செய்யக்கூடிய வகைகளில் தான் இருக்குது. அதே அளவுக்கு உபயோகப்படுத்துவதிலும் குறைந்த ஜீரண கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது தான் கடுகு. அதிக அளவில் நாம் சாப்பிட்டா குமட்டல், வாந்தி ஏற்படும். பூச்சி, வண்டு, கடி, விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் கடுகு. புளியேப்பம் வயிற்று உப்பசத்துக்காகவும் மருந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள் கடுகு பொடி, ஜீரகப்பொடி, பூண்டு, இஞ்சி, பெருங்காய பொடி, உப்பு. பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு இதில் 2 பல் பூண்டை தட்டி போட்டு சிறிதளவு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, சிறிது பெருங்காயத்தூள், சிறிதளவு கடுகு பொடி, 2 சிட்டிகை அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து இதை வடிகட்டி குடித்து வந்தால் புளியப்பம் உடனடியாக சரியாகும். அஜீரண கோளாறு, வயிறு உப்பசம் போன்றவற்றிற்கு இது ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னு தான் சொல்லணும். கடுகு செடியை பயன்படுத்தி ஒற்றை தலைவலிக்கான மருந்தையும் நாம் தயாரிக்கலாம். கடுகு செடியை சிறிது துண்டுகளாக வெட்டி அதில் போதுமான அளவு தண்ணீரை விட்டு கொதிக்க வைத்து நீராவி பிடித்தா ஒற்றை தலைவலி உடனடியாக நீங்கும். அது மட்டுமல்லாமல் தலைபாரம், இருமல், நெஞ்சு சளி, மூக்கடைப்பும் உடனடியாக சரியாகும். வீடியோவில் நாம் அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய கடுகின் மருத்துவ பயன்பாடுகளை பற்றி நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.